கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமைன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்து ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அலேலுய்யா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்னென்ன பயம் உங்களை தாக்கினாலும் சரி நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியம் கொடுக்கிற தேவன் உண்டு அவர் உங்களை பலப்படுத்துவார் அவரே உங்களுக்கு துணை நிற்கிறார் அலிலுயா பயப்படாதே என்று சொன்னது மனிதனல்ல இந்த அகிலம் முழுவதையும் உண்டாக்கி அரசாளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் பயம் எப்படி வருகிறது யார் மூலமாக வருகிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்துரு பயத்தை கொண்டு வருகிறான் சங்கீத புஸ்தகம் அறுபத்து நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சாத்தான் பயத்தை கொண்டு வருகிறான் அவனுக்கு வேறொரு பெயர் உண்டு சத்துரு அல் மனிதனை அவன் பயப்படுத்தி அவனுடைய செயல்களை மனிதர்களுக்கு உள்ளே புகுத்தி மனிதர்களை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய அந்த காரியத்தை அவன் செய்கிறான் அலிலுயா ஆனால் ஆண்டவர் இயேசு பயத்தில் உள்ளவர்களை மீட்டு தைரியத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அலிலுயா பயத்தினால் சிலர் தற்கொலை கூட செய்து கொள்ளுகிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயத்தில் பீடிக்கப்பட்டவர்களை தற்கொலை முயற்சிக்கு கொண்டிருக்கிறவர்களை சகலவிதமான பயத்தில் உள்ளவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அலையா அது மாத்திரமல்ல பாவம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே பயம் அங்கே வந்து விடுகிறது ஐயோ இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேனே என்ற பயம் அவனுக்கு இருக்கிறது அந்த பயம் அப்படியே சாத்தான் மூலமாக அது விரிவுபடுத்தப்பட்டு அது மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது இப்படித்தான் உலகத்தில் அநேக மனிதர்களை சாத்தான் நரகத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவர் இயேசுவே என் பயங்களை நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உள்ள எல்லா பயத்தையும் நீக்கி அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வாழ்வளிப்பார் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் மரண பயம் அந்த மரண பயத்தை நினைத்து நினைத்து பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது அநேக கடன்களை வாங்கிவிட்டபடினாலே இந்த கடன்களை நான் எப்படி அடைப்பேன் இந்த வட்டி பெருகி கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அநேகர் பிசாசுகளை குறித்த பயம் பலவிதமான காட்சிகளை நான் பார்க்கிறேன் என்று அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் மந்திரவாதங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு யாரோ மந்திரம் செய்து விட்டார்கள் என்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் ஒரு பழத்தில் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து அங்கே வாசல் அருகே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் பலவிதமான தகடுகளை கொண்டு வந்து போட்டுவிட்டார்கள் அந்த பயம் எங்களை பிடித்து கொண்டது எங்கள் குடும்பம் அழிந்து விடுமோ இதன் மூலமாக எங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட பயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கவே அந்த உலகத்தில் அவர் வந்தார் அலேலூயா அநேகருக்கு வியாதிகளை குறித்த பயம் இந்த வியாதி என்னை கொன்று போடுமோ என்ற ஒரு பயம் இந்த காலகட்டங்களிலே கொரோனா வைரஸ் எல்லா இடங்களிலும் இங்கே மக்களை அழிக்கும்படியாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பற்றிக்கொண்டால் அந்த மரண பயத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வு அளிப்பார் பிரியமான சகோதர சகோதரிகளே அநேகர் பாவத்தினாலே பாவத்தை கூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பாவத்தினுடைய விளைவாக பயம் கூடிக்கொண்டே இருக்கிறது நான் இப்பேற்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் பாவத்திலிருந்து விடுபட முடியவில்லை பாவம் கூடிக்கொண்டே இருக்கிறது இது என்னை எங்கே கொண்டு போகும் என்றே தெரியவில்லை ஆகையினால் எனக்கு பயம் பிடிக்கிறது அதை விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னால் விட முடியவில்லை அந்த பாவத்தை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன் இந்த பாவம் பாதாளத்துக்கு கொண்டு போகும் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று எனக்கு தெரிகிறது ஆனால் நான் விடுபட முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை பார் நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆதியிலே நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாள் சாத்தானுடைய சொல்லை கேட்டு அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அந்த பயம் வந்து விட்டது தேவன் அவர்களை பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது தேவனை விட்டு பிரிக்கும் பொழுது அங்கே பயம் வந்து விடுகிறது அநேகர் லஞ்சம் வாங்குகிறார்கள் லஞ்சம் வாங்கினாலும் அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை கடைசியிலே அவர்களுக்கு ஒரு விதத்தில் பயம் வருகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு விலகுவதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சுகம் கொடுத்து சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி சாத்தானால் வரக்கூடிய பயத்தை நீக்கி உங்களுக்கு வாழ்வழிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் ஐம்பதாவது வசனம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நான்தான் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார் சீஷர்கள் படகிலே பயணம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த எதிர்காற்றாய் இருந்தபடியினாலே படகு கவிழ்ந்து விடுமோ என்று அவர்கள் இயங்கிக் கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்து நான் தான் வருகிறேன் நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார் நான் தான் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எந்த பயமாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் ஓடி வாருங்கள் நாம் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் எல்லா பயத்தையும் நீக்கி உங்களுக்கு வாழ்வளிப்பது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகம் வரைக்கும் நடத்துவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் பரலோகத்தில் உங்களுக்கு வாழ்வளிப்பார் பரலோகத்துக்கு போக விடாத சத்துரு பயத்தை கொண்டு வந்து நரகத்துக்கு நேராக நடத்துவதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஆண்டவர் என்ன செய்கிறார் இப்பேற்பட்ட மக்களை பயத்தில் பீடிக்கப்பட்ட மக்களை அவர்களுக்கு விடுதலை கொடுத்து இந்த உலகத்திலும் வாழ வைத்து மறுமையிலே பரலோகம் வரைக்கும் கொண்டு சென்று நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக நல்ல பிதாவே இந்த நாளுக்காக அந்த வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசினீர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் மரண பயத்தினாலே கடன் பிரச்சனையால் வந்த பயத்தினாலே பிசாசுகளை குறித்த பயத்தினாலே மந்திரவாதங்களை குறித்த பயத்தினாலே வியாதிகளை குறித்த பயத்தினாலே பாவத்தினால் வந்த பயத்தினாலே பீடிக்கப்பட்டு இப்படி ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுவே எங்களை மன்னியும் என்று முழங்கால் படியிட்டு உம்மை துதித்து அவர்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்கள் வேண்டுதல் செய்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னியும் மாண்டவர அன்றரது செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற உறவினர்கள் ஒருவேளை தகப்பனார் தாயார் இனஜன பந்துக்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு தேவன் சுகம் கொடுத்து பயத்தை நீக்குவாரா என்று சொல்லி இப்பொழுது ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசத்தை கொடுத்து நீர் தாமே ஆசிர்வதிக்கும்படியாய் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வரும்படியாய் இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் உரிமையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி 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 பயத்தை நீக்கி ஆண்டவரை நீர் அவர்களை ஆசிர்வதிக்க முடியாச்ச பேர் என்னென்ன பயமாக இருந்தாலும் சரி சில பேருக்கு கனவுகளின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக பயம்புறுத்துகிற சத்துருனுடைய சூழ்ச்சிகள் வந்து அங்கே பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிசு நாமத்தில் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட கனவுகள் இந்த பிள்ளைகளை விட்டு விலகி ஓடும்படியே நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நன்றி நன்றி கர்த்தாவே சகலவிதமான பயத்தை நீக்கி பிள்ளைகளை ஆசிர்வதித்து தைரியப்படுத்தி வழிநடத்தும் ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.